அனைவருக்கும் அலமேல அடுப்பங்கரையின் வணக்கம். இன்றைக்கி நான் கூழு வடம் செய்கிறதுக்காக நம்ம எப்போது இட்லிக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசியை அரைப்பிடி எடுத்து நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதை அரைச்சி உடனே அதை காய்ச்சி ஊற்றணும். ஆனால் என்னால் எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாதுன்றதுனால நான் நேற்று ஈவினிங்கே இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரொம்பவும் அடிகனமான ஒரு பானையை எடுத்துட்டு அந்த பானைக்கு அரைப்பானை, அதாவது 5 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பானையை அப்படியே அடுப்பில் வச்சு இந்த தண்ணி நல்லா பபுள் பபுளாக ஆகும் தண்ணியும் ஹீட் பண்ணுங்கள். நல்ல பபுள்ஸ் வர்ற அளவுக்கு 20 மினிட்ஸாக இந்த தண்ணி கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு பாருங்கள், 1¼ லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கரைச்சிட்டேன். ஒரு குட்டி இருக்க கூடாது, இப்படி கரைச்சிடணும். இப்ப இந்த கரைச்ச மாவு எடுத்து இதுவரைக்கும் தீ நல்ல சிம்பிள் பெருசா வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இனி அடுப்ப சிம்பிள் ஆக்கிக்கணும். ஆக்கிட்டு இத அப்படி அதுல விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய கரண்டி வச்சுக்கோங்க, இப்படி கைவிடாம கிண்டணும். இப்ப ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ்ல இங்க பாருங்க இந்த மாதிரி கட்டியா வருது, தெரியுதா? இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், இப்படி கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டே இல்லைன்னா இது கண்டிப்பா அடியில போய் பிடிச்சிரும். இப்ப பாருங்க கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம மாவை ஊத்துன அந்த முதல் 5 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியம். கைவிடாம கிண்டணும், இல்லைன்னா அந்த மாவெல்லாம் போய் இதுல கட்டி கட்டியா தங்கிடும். ரொம்ப முக்கியம் இது, இப்படி அடி ஒட்ட கிண்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கிண்டணும். இப்ப இன்னும் 5 நிமிஷம் ஆனதுனால நல்லா செட் ஆகி வருது. இது வந்து கட்டி வத்தல்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கோம். தண்ணி வத்தல்னா இப்ப நம்ம அரைப்படி போட்டோம் இல்லையா, அது கால்படியும் கொஞ்சம் கூட கால்ரைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கே இந்த அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணியா கிண்டணும். இது வந்து கட்டி வத்தல்ன்றதுனால இந்த பதத்துக்கு நான் இது பண்றேன். இப்பமும் 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கா இந்த கரண்டி வச்சு இங்க அது எப்படி இருக்குன்னு கிண்டி விட்டுக்கிட்டே வாங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு எப்போதுமே நமக்கு வந்து 20-25 மினிட்ஸ் ஆகும்னா, இத கிண்டி முடிக்கிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். மொத்தத்துல இது 50-1 ஹவர் ஆகும். இதுக்காக தான் கேஸ்ல வைக்காம நம்ம பாட்டியெல்லாம் வெளியில அடுப்பு வச்சு இந்த கூழ காய்ச்சுவாங்க. நமக்கு அது செட் ஆகாது காமிக்கிறதுக்குன்றதுனால இன்னைக்கு நான் கேஸ்ல வச்சு பண்ணிருக்கேன். அந்த கூழ் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் அப்படியே தண்ணியெல்லாம் விடாம கொரகொரப்பா மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்திடலாம். ஏன்னா இந்த பச்சை மிளகாய் அப்படியே குட்டி குட்டியா கட் பண்ணியும் இதுல போடலாம், ஆனா காரமே தெரியாது. ஒருவேளை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா வெறும் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம், இல்ல பச்சை மிளகாய குட்டியா கட் பண்ணியும் போட்டுக்கலாம். நம்ம சாப்பிடுறதுல இருந்த 6-7 பச்சை மிளகாய இந்த மாதிரி ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன், ஜீரகம் முழுசா இருந்தா பரவாயில்ல. 1 கப் சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் இவ்வளவு உப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த கூழ வேக இது பண்ணோம்னா சாப்பிட்டு பாத்துக்கலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறமா தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கூழ் நல்லா வெந்துருச்சுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும், இப்படி சுத்திலும் நல்ல பபிள் வந்து சென்டர் வரைக்கும் பபிள் வரும். அப்பவே நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இந்த கூழ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. இந்த கூழ் பபிள் வந்தது, இன்னும் நம்ம நல்லா எப்படி வெந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்படி ஒரு தட்டுல விட்டுட்டு இப்படி தண்ணி பக்கத்துல தண்ணி வச்சுட்டு இப்படி தொட்டு பாருங்க, உங்க கையில ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது இது நல்லா வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1-5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. இப்ப நல்லா 5 மினிட்ஸ்க்கு மேல ஆறிடுச்சு. இப்ப நம்ம இந்த ஆனியனை இதுல சேர்த்துடலாம். ஏன் இந்த ஆனியனை முதலே சேர்க்கல அப்படின்னா, சூடுல இந்த ஆனியனோட கலர் வந்து அப்படியே மாறிடும். அதனால கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சுட்டு சேர்த்துடலாம். இப்ப நாம அரைச்சி வச்சிருந்த
இந்த பச்சை மிளகாய் ஜீரகம் விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இவ்வளோ கிண்டும் போதும் அடியில் அது போய் பத்திக்கவே இல்லை. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறணுன்னு ஒவ்வொரு பிளேட்டுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூழ ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வேட்டி நாலு முளை வேட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேட்டி எடுத்திருக்கேன். இப்படி ஒத்த தட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் சூடு ஏறும். இப்போது நாம் எடுத்துக்கிட்ட இந்த கூழையே பேஸ்ட் மாதிரி ஆக்கி இந்த வேட்டியோட நாலு எட்ஜிலையும் ஒட்டி விட்டுருணும். அங்கங்கே ஒட்டி விட்டுருங்க, இல்லைன்னா காற்றுல வேட்டி வந்து பறந்து நம்ம கூழ் மேலேயே விழுந்துடும். அதனால் ஒட்டி விட்டுட்டு இப்படி ஒரு தட்டில் கூழ் எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஊற்றிக்கலாம், ஆனால் நம்ம கையை வச்சு ஊற்றும் போது தான் நல்லா ஷேப்பாக வரும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டே வரலாம். நம்ம இந்த வேட்டியில் சென்டரில் எதுவும் கேப் விடாமல் ஃபுல்லாக இந்த வேட்டியில் கூழ் கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிடுங்க. சென்டரில் கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங் எடுத்துகிட்டு போகும்போது வேட்டியை அப்படியே ரெண்டு பக்கமும் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது நடுவில் கேப் இருந்தால் அது சரியாக வராது, தூக்கிட்டு போகும்போது ஒரு பக்கம் கரெக்டாக ஈவனாக வராது. இப்போ அகெயின் மறுநாள் காலையில் 7 மணிக்கு மொட்டை மாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் 3 மணி வரைக்கும் இது இப்படியே காயட்டும். நேரடியா இதுல தண்ணி தெளிச்சு நீங்க எடுக்க கூடாது. எப்பவுமே வத்தல இந்த வேட்டியை திருப்பி போட்டுட்டு இந்த பார்ட்ல இப்ப நம்ம தண்ணி தெளிச்சுக்க போறோம். தண்ணி தெளிச்சு இப்படி கொஞ்ச நேரம் ஊற வச்சீங்கன்னா அதுவே வந்துடும். லைட்டா தண்ணியை தெளிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பார்ட் தெளிச்சுக்கலாம். இப்ப தண்ணி தெளிச்சுட்டு 1 நிமிஷம் இப்படி ஊறட்டும். கூட 1 செகண்ட் ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க, நீங்க கையை வச்ச உடனே இப்படி வந்துடும் சர சரனு, எந்த ஸ்ட்ரெயினுமே நமக்கு இருக்காது. ரொம்ப ஈஸியா அப்படியே வந்துடும், கடை கடை கடைக்கடன்னு எடுத்துடலாம். சின்ன குழந்தைங்க கூட அழகா எடுத்துருவாங்க. இப்ப நம்ம எடுத்த உடனே இதை வெயில காய வச்சோம், நைட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டு மறுநாளும் காய வச்சிருக்கேன். மறுநாள் ஈவினிங் மதியானத்துக்கு மேல நம்ம பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கும். இப்ப நம்ம அரைப்படி அரிசி, இது கால்படி, அரைப்படி அரிசி போட்டோம் அப்படின்னா 1 படியிலிருந்து 1.5 படி வரைக்கும் நமக்கு வத்தல் கிடைக்கும். இதே இது நம்ம தண்ணி வத்தலா காய்ச்சிருந்தோம்னா இதை விட நிறைய கிடைச்சிரும். இது வந்து நம்ம இப்படி ஷேப்பா கட்டி வத்தலா போட்டுக்கிறதுனால 1.5 படி 1 படி வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை இப்ப நல்லா பொரிச்சு பாத்துரலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளவு சூப்பரா உங்களுக்கு பாருங்க நம்மளோட வத்தல். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வத்தல ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது பொரிச்சுக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. மறக்காம அலுமையில் எடுப்பங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.